விவசாயிகளுக்கான அவர்களது வங்கிக் கணக்கில் வழங்கப்படுவதால் இடைத்தரகர்கள் பலனடைவது தடுக்கப்பட்டுள்ளது என்று வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் குறிப்பிட்டுள்ளார். தில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அரசு மானியங்கள் நேரடியாக பயனாளிகளுக்கு வழங்குவதன் மூலம் அந்த திட்டங்களின் செயலாக்கத்தில் நேர்மையும் வெளிப்படைத்தன்மையும் இருக்கும் என்றார். அந்த வகையில் விவசாயிகளுக்கான மானியம் வழங்குவதில் தற்போது வெளிப்படைத்தன்மை பின்பற்றப்படுவதால் இடைத்தரகர்களின் ஆதிக்கம் ஒழிக்கப்பட்டுவிட்டது என்றும் அவர் கூறினார். இதுவரை 381,000 கோடி ரூபாய் வங்கிக் கணக்குகளின் மூலமாக விவசாயிகளுக்கு நேரடியாக வழங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். तो एमएसपी पर खरीद को भी इस मिनिस्ट्री ने बहुत अच्छे से बढ़ाया। 14-15 में 1,06,000 करोड़ रुपए की खरीद होती थी, अब 21-22 में 2,75,000 करोड़ रुपए खरीद पर व्यय किए जा रहे हैं। और इसी बीच में प्रधानमंत्री नरेंद्र मोदी जी ने एमएसपी को लागत पर 50% मुनाफा जोड़कर घोषित करने का निर्णय लिया, तो निश्चित रूप से ज्यादा पैसा किसान को मिल रहा है। கடந்த சில ஆண்டுகளில் வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறிய அமைச்சர் உணவு தானியங்கள் கையிருப்பு உணவுப் பொருட்கள் தொகுப்பில் இருப்பை அதிகரிப்பது போன்ற நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டுள்ளது என்றார். ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு ரேஷன் பொருட்கள் தடையின்றி வழங்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார்.